ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. கனடாலேருந்து நாள் உங்கள் தமிழ் செல்வி. நாம் இன்றைக்கி வந்து கேல்காரியில் இருக்கோம். கேல்காரியில் நம்ம வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து ஒரு 12 hours இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக யோசிச்சதெல்லாம் வந்த ஒரு ஐடியா வந்து இங்கேருந்து பேன்ஃப் டவுனுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேன்ஃப் போகிற வழி ஃபுல்லாக என்னென்ன சீனரிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பேன்ஃப் போய் சுற்றி பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பேன்ஃப் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த லேண்ட் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்னோ வந்து பயங்கரமாக கவர் ஆகிருக்குங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் இன்னுமே போகிற வழியில் இருக்குமா இல்லை வேறு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அழகாக இருக்குங்க இந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயம், வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறா போலவோ இல்லை எங்கேயா ஷேக் ஆகிற போலவோ இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா கனடாவில் ஹைவேஸில் வந்து 100 kilometers ஸ்பீடில் தான் வந்து நம்ம கம்பல்சரி வந்து மெயின்டைன் பண்ணும். பேஸ்டில் வந்து ரோட் கண்டிஷன் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஊர் மாதிரி ஹைவேலாம் நின்று வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் காரில் போகிறப்பயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும், இங்கே பார்க்குற வியூ எல்லாமே வந்து ஒரு 10-15% தாங்க அங்கே இருக்கிறதோட வியூவாக வந்து வீடியோவில் தெரிஞ்சிருக்கு. நேரில் இதை விட ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது இந்த இடம்லாம் வந்து போய் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பேன்ஃபோட பியூட்டியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் நம்ம வந்து பேன்ஃப் சிட்டி வந்துட்டோங்க. இந்த வீடியோ எடுக்க சொல்ல எனக்கு வந்து ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியலன்னு என்னோடய க்ளவை கழட்டிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோஸு. அந்த சமயத்தில் இவங்க கேட்டதெல்லாம் சரி ஓகேன்னு நானும் ஃபோட்டோ எடுக்க போயிட்டேன். ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்ததில் தெரியல, அதுக்கடுத்து 5வது நிமிஷத்தில் என்னோடய கை மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிட்டு எனக்கு அந்த கையில் சென்சேஷனே வந்து இல்லை. ஸோ வந்து பயங்கர வலி, என்னால் ஒன்றுமே சமாளிக்கவே முடியலை. அப்படி இருந்தும் எடுத்த வீடியோக்கள் தான் இனிமே வர்றது. ஸோ இந்த வலி வந்து இந்த ஃப்ரீஸ் ஆனது எனக்கு கையில் சரியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5-3 hours வந்துட்டு அந்த வலியோடு கஷ்டப்பட்டேங்க. ஸோ அதனால் என்னை மாதிரி யாரும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ணாதீங்க. ஸ்னோவில் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை சேஃபாக கவர் பண்ணிக்கிட்டு போய் நீங்கள் எவ்வளோனா வீடியோ எடுத்துக்கோங்க. Thank you.
பேன்ஃபில் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அச்சச்சோ, ஏன்னா நம்ம ஒரு நாள் ட்ரிப்பு மாதிரி வந்தோம், இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்திருந்தோம்னா சூப்பராக என்டையர் பிளேஸுமே வந்து சுற்றி பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா வந்து இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவுட் சைட் வெதர் வந்து செட் ஆகலை வெளியே போகிறதுக்கு. ரெண்டாவது, இங்கே வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மவுண்டெயின் மேலெலாம் சில மவுண்டெயின்ஸ்க்கெலாம் வந்து நம்ம ஏறி போய் பார்க்க முடியும். அதுக்கு வந்து நம்ம ட்ரெயில் போகணும். ட்ரெயில் போகணுன்னா நம்ம வாக் பண்ணி தான் போகணும். ஸோ அவுட் சைட் டெம்பரேச்சர் செட் ஆகாததுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது, நம்மளுக்கு ஆப்வியஸாக இருக்கிறது இந்த ஒன் டேயில் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, நம்ம அடுத்து ஃப்ளைட்டு வந்து நம்மளுக்கு இருக்குது, அதை பிடிக்க போகணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக நம்மளோட ஜேர்னியை வந்து வைண்டப் பண்ணிக்கிட்டு கிளம்புறவங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.